நீதிமன்றம் கொடுக்காத ஒரு தடையை காரணம் காட்டி 15 ஆண்டுகளாக தகவல்களை வழங்காமல் அலைக்கழிப்பதாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற அலுவலகத்தில் தற்காலிக உதவியாளராக பணியாற்றிய ரவிச்சந்திரன் தனது பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் தற்காலிக பணியை நிரந்தரம் செய்வதற்கு சட்ட விதிகள் ஏதும் இல்லை என அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேநேரம் தன்னுடன் பணியாற்றிய பல ஊழியர்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்பட்டதாக ரவிச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு பின்பு பணியாற்றியவர்களுக்கெல்லாம் நிரந்தர பணி வழங்கியுள்ளார்கள். ஆனால் நான் கோரும்போது மட்டும் தற்காலிகமாக பணியாற்றுபவர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வழிவகை ஏதும் இல்லை என்று சட்டமன்ற பேரவை விதிகள் சொல்வதாக சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு பின்பு வந்தவர்கள் பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு உறவு முறை என்ற பலருக்கும் ஒரு கடந்த 89ஆம் ஆண்டு முதல் 2005 வரை ஒரு 283 பேருக்கு மேல் பணி வழங்கப்பட்டு உள்ளது. அலுவலக உதவியாளராக இருந்தவர்கள் எல்லாம் அரசு அதிகாரிகள் ஆகியுள்ளனர். அப்போது தமிழகத்தில் எதற்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், எதற்கு மாநில தேர்வாணையம்? மேலும் இது தொடர்பாக தகவல்கள் பெற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 13 கேள்விகளை தகவல் ஆணையத்திற்கு ரவிச்சந்திரன் அனுப்பினார். அதற்கு இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் ரவிச்சந்திரன் கோரும் தகவல்களை வழங்க முடியாது என்று பதில் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளரிடம் கடிதம் வாயிலாக கேட்டபோது வழக்கு நிலுவையில் இருந்தாலும் தகவல் வழங்க தடையேதும் இல்லை என பதில் வந்ததாக ரவிச்சந்திரன் கூறுகிறார். எனக்கு வழக்குக்கு தேவையான ஆவணம் போது நான் சட்டமன்றத்தில் கேட்கும்போது அது பெற்றுக் கொடுக்க வேண்டியது தகவல் ஆணையத்துடைய ஒரு கடமை. தகவல் ஆணையம் என்பது வெளிப்படையாகவும் உண்மையான தகவலை பெற்று தர வேண்டுமே தவிர, ஒரு உயர்நீதிமன்றத்தில் தடையாணியே இல்லாத போது தடையாணி இருப்பதாக ஒரு பொய்யான தீர்ப்பை கொடுத்து என் 15 வருட காலம் என் வாழ்க்கையும் என் பொருளாதாரம் அனைத்தையும் இழந்து நிற்கின்றேன். தமிழக தலைமைச் செயலாளர், சட்டத்துறை செயலாளர் ஆகியோருக்கு தன்னிடம் உள்ள ஆதாரங்களை வைத்து கடிதம் எழுதியுள்ள ரவிச்சந்திரன் தனக்கு நியாயம் வழங்குவது மட்டுமில்லாமல் இவ்வளவு காலம் சட்டவிரோதமாக தன்னை அலைக்கழித்த அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூ செயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் பெட்ரோல் டீசல் மீதான வரியை மத்திய அரசு மேலும் குறைக்க வேண்டும் என்று தமிழக அரசு விடுத்துள்ள கோரிக்கை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு நியாயமானது என 46% பேரும், ஏற்புடையது அல்ல என 54% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.